Hi friends, welcome to Craft New Channel. In this video, we will interesting one video. So, this video is a gaming book. So, we will do a gaming book. So, we will do a gaming book. So, we will do a white paper. We will do a A4 sheet. We will do a fold. That's why we will do a paper. We will do a paper. So, we will do a white color paper. 2 cm. வந்து நான் mark பண்ணிக்கிறேன் சோ இந்த மாதிரி வந்து நீங்க mark பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை கட்டம் வேணுமோ நீங்க அத்தனை கட்டம் வந்து இது பண்ணிக்கலாம் நான் வந்து 5 கட்டம் இருக்க மாதிரி நான் வந்து பண்ணிக்க போறேன் இப்போ சோ இந்த மாதிரி நம்ம வந்து 2 cm எல்லா பக்கமும் அதாவது நாலு பக்கமும் mark பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கணும் அத மாதிரி நம்ம பாக்ஸ் பாக்ஸா போடும்போது நமக்கு வந்து 2 x 2 cm ல நமக்கு ஒரு சூப்பரான பாக்ஸ் மாதிரி கியூட்டா அழகா ரெடி ஆயிடும் இத வந்து நான் மார்க்கர் வச்சு ரெண்டா ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ இப்போ இந்த மாதிரி ரெண்டா ரெடி பண்ணதுல ஒன்னு மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொன்னு இருக்கு இல்லையா அத தான் நாம எடுத்து இந்த கேமிங் புக்ல வந்து ஒட்ட போறோம் சோ தனி தனியா நம்ம பேजेस பண்ணிட்டு அடுத்து நாம ஒட்டிக்கலாம் கொஞ்சம் பெருசா இருந்தது அதனால ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சமா ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு நாம அப்படியே திருப்பி ஒட்டிக்கலாம் இந்த கிராஃப்ட் புல்ல நாம பேப்பர்ல தான் பண்றோம் அதனால ஃபெவிகால் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நான் ஒட்டிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி எல்லாத்துலயே ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு பிரஷர் உங்க ஹேண்ட் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இல்ல அது மாதிரி இருக்கு அந்த மார்க்கரோட லைன்ஸ் சோ அத மட்டும் போட்டுட்டேன் இன்னொன்னு இருந்தல அது வந்து நாம இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் இது தோணுதோ நீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நானுமே வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஓகே இப்போ நாம இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து இப்படியே வச்சோம்னா நம்ம எல்லாமே காணாம போயிடும் ஸோ அதுக்கு வந்து ஒரு பர்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி அந்த இடத்துல வந்து வச்சிடலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து மூணு பக்கம் மட்டும் மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டியாக மடிச்சிங்கன்னா போதும் மடிச்சுட்டு மூணு பக்கமும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நீங்கள் ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒட்டும் போது நமக்கு ஒரு க்யூட்டான பர்ஸ் மாதிரி நமக்கு வந்து அப்படியே அந்த புக்லேயே ரெடியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்டிக்கர்ஸ் அது வந்து ஒன்று எடுத்து ஒட்டிட்டேன் உள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஷேப்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் இப்போது இது வந்து 3 x 3 cm மேலே மூணு பாக்ஸ் அதாவது மூணு பாக்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டுட்டு இதையுமே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் கேமுக்காக தான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது செகண்ட் கேமுக்காக இதை வந்து எடுத்து அப்படியே ஒட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு பசில் மாதிரி நமக்கு இருக்குல்ல இதில் விளையாடுறதுக்காக நம்ம வந்து இன்னொரு பர்ஸ் நம்ம ரெடி பண்ணணும் ஸோ இன்னொரு பர்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம வந்து மேலே எடுத்து ஒட்டிக்கலாம் நம்ம ஒட்டிட்டதுக்கப்புறமா இதில் நம்ம ஹர்ட்ஸ் வச்சு நம்ம விளையாட போகிறோம் ஸோ இது வந்து நம்ம கட்டம் போட்டு கல்லை வச்சு விளையாடுவோம் இப்போ வந்து நம்ம இதை வந்து பேப்பரில் வந்து விளையாட போகிறோம் இப்போது அதுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் மூணு ஹார்ட்டும் ரெட் கலரில் மூணு ஹார்ட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த ஹார்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அது வந்து ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா தான் இதில் நம்ம வந்து ஹார்ட் வரைஞ்சிட்டு கோடு போட்டுருக்கேன் இப்போ நான் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு ஹார்ட் வரைஞ்சிக்கோங்க ஹார்ட் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து அதில் வந்து கொஞ்சமாக அப்படியே ரெட் கலர் க்ரையான்ஸ் வச்சு நான் அடித்து விட்டுக்கிறேன் இப்போ நமக்கு ரெட் கலர் ஹார்ட் மாதிரி ரெடியாக இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம உள்ள போட்டு வச்சிடலாம் இப்போ இதுக்குமே ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது ஒட்டுற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம் ஸோ எல்லாமே ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நானுமே டெக்கரேட்டிவ்க்காக தான் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை நான் டோரிமான் ஸ்டிக்கர் ஒன்று இருந்தது பார்க்க அழகாக இருந்தது அதனால் அதை எடுத்து நான் ஒட்டிட்டேன் இப்போ நம்மளோட செகண்ட் பசிலுமே ரெடியாக இருக்குது இந்த எல்லா கேம்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் விளையாடுறதுக்கும் இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பசில் தான் இதை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது தான் ஸோ இந்த மாதிரி பசில்ஸ் ஒன்று வரைஞ்சிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் நிறைய புக்ஸ்லலாம் கூட இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உறைஞ்சிட்டு நம்ம வந்து ரெண்டு பக்கம் மட்டும் ஒரு ஹோல் மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இப்போ அது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் மார்க் அடித்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு டோனட் மாதிரி இருந்ததை நான் வந்து எடுத்து இங்கே ஒட்டிக்கிறேன் அதாவது டோனட்ஸ் தேடி ரெண்டு குட்டியாக ஒன்று வரைஞ்சி வச்சுருப்பேன் அது கேட்டா இல்லை எலியானே தெரியல ஸோ அது வந்து உறைஞ்சி வச்சுருப்பேன் ஸோ அதை வந்து நம்ம எடுத்து இப்போ ஒட்டிக்க போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த இதுதான் அது ஸோ இது ரெண்டு வந்து அந்த டோனட்ஸ் தேடி வர மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டும் நான் ஒட்டியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோம்ல இது வந்து ஒரு தேர்ட் கேம் மாதிரி நம்ம இதை கண்டுபிடிக்கிற மாதிரி கூட ஒரு கேம் வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆங்கிரி பேர்டு வந்து எடுத்திருக்கேன் இந்த ஆங்கிரி பேர்டு இமேஜ் வந்து நம்ம ரெடி பண்ண தான் ஸோ வீட்லேயே வரைஞ்சது தான் இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அதோட மூக்கில் மட்டும் இந்த மாதிரி ஒரு கட் போட்டுக்கோங்க கட் போட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து இப்படி இருக்கும் ஸோ இதை வந்து அப்படியே பின்னாடி திருப்பிக்கோங்க நீங்கள் அதாவது இப்படி மடித்தா நம்ம இப்படி மடிச்சுக்கணும் இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து இப்படி இருக்கும் ஸோ இதை வந்து முன்னாடி இப்படி மடிச்சு விட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த மடக்கும் போதெல்லாம் வாய் வந்து திறக்கிற மாதிரியே நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம் அதாவது உள்ளே திருப்பி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி உள்ளே ஒரு வரல் விட்டிங்கனாலே நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா சுற்றி மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது இதில் க்ளூ அப்ளை பண்ணும்போது ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி சுற்றி மட்டும் ஒட்டிட்டதுக்கப்புறமா இது வந்து நம்ம மடக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக மடங்கணும்
இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பேப்பர் ரெண்டாக மடிச்சுட்டு, அதாவது கரெக்டாக சென்டரில் வச்சு மடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அப்படியே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது அதோடய வாய் திறக்கிற மாதிரி இருக்கும். அதில் நம்ம வச்சு விளையாடுறதுக்காக ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது அதில் வந்து சென்டரில் மட்டும் தான் க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டணும். ஸோ ஒட்டுறது எல்லாமே பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது வந்து விளையாட முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து சர்க்கிளாக இந்த மாதிரி வந்து கர்வாக கட் பண்ணி வெட்டிக்கிறேன். அப்போ பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி பேப்பரில் தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒயிட் கலரில் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குமோ கலர் கலராக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பென் எடுத்திருக்கேன். ஸோ ரீஃபில் காலியாக போன பென்னு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளன் த்ரெட் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். உள்ளன் த்ரெட் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க அந்த பேனாவோட சேர்த்தி. பேனலை அப்படின்னா நீங்கள் வந்து பேம்பு ஸ்டிக் இருக்குல்ல அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம நூல் எடுத்து அந்த பேனலை கோத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ்க்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. அதாவது ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம பேனை மூடி ரெடி பண்ணணும்ல, அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணணும், அதாவது அந்த பேனாவோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதை நான் வச்சு ஒட்டிக்க போகிறோம். அதாவது மேலே வச்சு நான் ஒட்டிக்க போகிறேன். எதுக்குமே ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபெவிகால் போட்டுட்டு அப்படியே எடுத்து மேலே வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பேனாக இருக்குல்ல அது வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு தொலையாமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அதை கேம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அதே A4 ஷீட் எடுத்து ரெண்டாக வந்து மடிச்சிருக்கேன். இது வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதை வந்து ஃபுல்லாக கோடு கோடாக போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி நமக்கு வந்து அழகாக ரெடியாகும். இதை நான் வந்து மார்க்கர் வச்சு நல்லா டார்க்காக கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறமா இன்னொரு குட்டியாக நம்ம பர்ஸ் மினே ரெடி பண்ணல, அதே மாதிரி இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நீங்கள் கீழே வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிளாக் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. பிளாக்காக உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். பிளாக்குக்கு ஒயிட்டுக்கு வந்து பிளாக் நல்லா மேட்ச் ஆகும். அதனால் நான் வந்து பிளாக் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நாளை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா அது சைட்லலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கரெக்டாக எட்ஜஸ்லாம் பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நாலு பக்கமும் கட் பண்ணதுக்கப்புறமா அதை நாலு பக்கமும் சேர்த்து நான் வந்து கர்வாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது நீங்கள் கர்வாக கட் பண்ணலாம், இல்லைனா அப்படியே கூட விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ மொத்தம் நமக்கு நாலு ஸ்ட்ரிப்ஸ் வந்து கரெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போலீஸ், கிங், குயின், தீஃப் அப்படின்னு சொல்லி நாலு வந்து எழுதியிருக்கேன். அதாவது ராஜாராணி விளையாடுவோம்ல அதுதான். ஸோ போலீஸ் அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து நடுவில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒயிட்டுக்கு வந்து பிளாக் நல்லா மேட்ச் ஆகும். அதனால தான் நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே எடுத்து ஒட்டிட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து ஃபோர்த் கேமுமே வந்து ரெடியாக இருக்குது. சாரி, ஃபிஃப்த் கேம், அஞ்சாவது கேம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ராஜாராணி எப்படி விளாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடைசியாக உங்களுக்கு விளாண்டு காட்டுறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் வேலைலாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு நான் வந்து இப்போ கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். அடுத்ததாக வந்து மார்க்கர்ஸ் வச்சு அந்த பேப்பரோட நாலு பக்கமும் சேர்த்து நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பேரட் மாதிரி இந்த ஸ்டிக்கர் எடுத்து நான் ஒட்டிட்டேன். அடுத்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் போடுவோம்ல அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்க ஸ்டிக்கர். அடுத்தா வந்து குட்டியாக ஒரு ஃபேஸ் இருந்தது, இதை பாப்பா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து நான் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூணு பேப்பரையுமே சேர்த்து நம்ம ஒரே புக்காக மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்ச பேப்பரில் முன் பக்கத்தில் நம்ம எதுவுமே ஒட்டக்கூடாது. இப்போ கடைசியாகவும் நம்ம எதுவும் ஒட்ட வேணாம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இதில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் மட்டும் போட்டுக்கோங்க. எது ஃபஸ்ட் கேம் செகண்ட் கேம்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதுபடி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ இதான் கேம் 1. ஸோ எல்லாத்தையுமே நான் எழுதிட்டேன். இப்போது கேம் 2, கேம் 3, அப்புறம் கேம் 4, கேம் 5. ஸோ 5 கேம்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் பேஜுக்கு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் நான் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்த கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி டிசைனாக. இப்போ நெக்ஸ்ட் வந்து மை கேமிங் புக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பேஜில் எழுதினதுக்கப்புறமா ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் எடுத்து நம்ம இதில் ஒட்டிக்க போகிறோம். ஸோ பட்டர்ஃப்ளை யார் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதை எடுத்து ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு கேமிங் புக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நானும் என் சிஸ்டரும் வந்து உங்களுக்கு விளாண்டு காட்டுறோம். ஸோ நீங்கள் நாங்கள் எப்படி விளாட்றோம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே பாருங்கள்.
எல்லா கேமுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது, விளையாடுறதுக்கே சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு பசில் தான், ஸோ சிம்பிளான ஒரு பசில் தான், ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த டோனட்ஸில் வந்து ஜாயின் ஆகும். ஓகே, இப்போ கேம் நம்பர் 5 தான் நாங்கள் நெக்ஸ்ட் விளையாட போகிறோம். ஸோ அது விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட கேமிங் புக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கேமிங் புக் வச்சு விளையாடுறதுக்குமே சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ போர் அடிக்கும் போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம விளையாண்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல்லைக்கான் இருக்கும் போதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.